சிவில் சாஃப்ட்வேர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனலைசிஸ் சாஃப்ட்வேர்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோகேடில் எஃப்எம்பி டிராயிங் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது, ப்ளஸ் இம்போர்ட் பண்ண டிராயிங்கை எப்படி ஸ்கேல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நம்மளுக்கு டிராயிங்கை வச்சு எஃப்எம்பி டிராயிங்கை இம்போர்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஃப்எம்பி டிராயிங் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆட்டோகேட் இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் பிடிஎஃப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாரில் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபைல் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் பிடிஎஃப்னு வரும், அதில் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி லோட் ஆகி உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எஃப்எம்பி டிராயிங் மட்டும் வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம், மீதி எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிடுங்க. இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு டெலீட் ஆகிடும். நம்மளுக்கு டிராயிங் மட்டும் இருந்தால் போதும், அதனால் மீதி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்டது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்பி டிராயிங் வந்து இம்போர்ட் பண்ணும்போது அந்த லெட்டர்ஸ்லாம் உடையுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு லெட்டர்ஸ் கண்டிப்பாக உடையதாக செய்யும். அட் த சேம் டைம் எஃப்எம்பி டிராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த டைமென்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணி இந்த மாதிரி தான் ஷோ ஆகும், ஓகேங்களா? ஸோ இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதை ஒரு ரெஃபரன்ஸாக வேணால் வச்சுக்கலாமே தவிர, இந்த டிராயிங்கே நான் அப்படியே நான் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலையும் நான் எகெயின் நான் சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு டிராயிங் ஃபைலாக பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது, ஓகேங்களா? ஸோ இதில் நான் இப்போ எப்படி ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லீனியர் எடுத்துக்கிறேன். லீனியர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைமென்ஷன் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 41 இருக்கு இல்லையா, அதாவது இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 41 கொடுத்துருக்காங்க. அதனால் நான் இதை வந்து மெஷர் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதனுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 0.76 தான் இருக்குது, ஓகேங்களா? அதனால் நம்மளுடைய டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 41. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா லைன் டூல் எடுத்துக்கிறேன். லைன் டூல் எடுத்துகிட்டு இந்த லைனை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இப்போது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு 41 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய உண்மையான லென்த் என்னவோ அது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து மூவ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கேல் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டிராயிங் இருக்குது. இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து குரூப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டிராயிங் இருக்குல்லையே இதை வந்து குரூப் பண்ணிவிடுங்க. குரூப் கொடுத்துட்டு இப்போது இதை வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு நம்ம எந்த லைனை ட்ரா பண்ணமோ அந்த லைனை கொண்டு போய் இப்போ இது இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் குரூப் பண்ணிவிட்டு கூட இந்த லைன் ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சேம் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைனுக்கு தகுந்த மாதிரி இந்த டிராயிங்கை வந்து குரூப் ஸ்கேல் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஸ்கேல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எதை ஸ்கேல் பண்ண போகிறோமோ அந்த டிராயிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு நம்ம பேஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்குது. நம்மளுக்கு பேஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த லைனை வச்சு தான் நம்ம வந்து பேஸ் பாயிண்ட்டாக எடுக்க போகிறோம். அதனால் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து கிளிக் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் இப்படி கிளிக் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங் வந்து நம்மளுக்கு ஸ்கேல் ஆகும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்இ எடுத்துக்கிறேன். ஸோ ஆர்இ ஸ்கேல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ரெஃபரன்ஸ் லென்த் எடுத்துக்கணும், அதாவது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்றத ரெஃபரன்ஸ் லென்த் எடுத்துக்கணும். இதிலிருந்து இந்த இது 41 இருக்குது பார்த்தீங்களா, டிராயிங்கில் இருக்கக்கூடிய அந்த லைன் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் அது வந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகணுமோ அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஸோ இங்கேருந்து கிளிக் பண்ணி இது வந்து தேர்ட் பாயிண்ட்டு கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக இந்த மாதிரி ஸ்கேல் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேல் எடுத்துக்கிறோம். ஸ்கேல் எடுத்துகிட்டு பேஸ் பாயிண்ட்டை நம்ம எந்த லைனை வந்து
பேஸ் பாயிண்ட்டாக ரெஃபரன்ஸை வச்சுருக்கணுமோ அந்த லைனோட இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் அப்படின்ற இதை வந்து கமெண்ட் பாரில் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கிளிக் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல 41 எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம். தேர்ட் பாயிண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த 41 லென்த்துக்கு நம்ம நியூ லைன் போட்டோம் இல்லையா அதனுடைய எண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ராயிங் ஃபுல்லாகவே ஸ்கேல் ஆகிடும். ஓகேங்களா, இப்போது உங்களுக்கு எல்லா லென்த்துமே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேல் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து அன்குரூப் பண்ணிவிட்டு எம்எஃப் போல் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு எஃப்எம்பி ட்ராயிங்கை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஒர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.